वेलकम बैक. आई एम एनएस लावण्या, असिस्टेंट प्रोफेसर, डिपार्टमेंट ऑफ इंग्लिश, केसिस कासिनाडर कॉलेज ऑफ आर्ट्स एंड साइंस. இந்த வீடியோல கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் டூல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் மூலமா எப்படி நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு ஒரு லைனா வாசிச்சு அதுல தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்களும் அது பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த பேசேஜ் வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. அஞ்சு பேர் வந்து இதுல கதாபாத்திரமா நடிக்கலாம். ஆளுக்கு ஒரு ஒரு பேசேஜ் வந்து பேசலாம். சோ என்டையர் கிளாஸ் கூட பேசலாம். இந்த மாதிரி ஃபைவ் குரூப்ஸா டிவைட் பண்ணி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் கத்துக்கலாம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இது இந்த ஸ்டோரி பேர் வந்து சீசன்ஸ் ஆஃப் லைஃப். ஓல்டு மேன் அண்ட் ஃபோர் சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க பேசிக்கிறது எங்க ஸ்டோரியா வருது, பார்க்கலாம். தேர் வாஸ் அ மேன் ஹூ ஹேட் ஃபோர் சன்ஸ். ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நாலு பசங்க. He wanted his sons to learn not to judge things too quickly. அவர் வந்து ஒரு கதை சொல்ல போறாரு. அதுல இருந்து வந்து அவங்க ஃபோர் சன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ என்ன இதுன்னா, எப்படி வந்து எல்லாரையும் சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னோட மகன்களை ஒரு ட்ரீயை வந்து பார்க்க சொல்லி அனுப்புறாரு. அது ரொம்ப தொலைவில் இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து அந்த ட்ரீ எப்படி இருக்குன்னு இவருக்கு விளக்கம் சொல்லணும். ஸோ அவங்க பார்த்துட்டு வந்துடுறாங்க. இப்போ ஒரு ஒரு சன்னா வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சன் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரீ வந்து ரொம்ப அக்லியா இருக்கு, வளைஞ்சிருக்கு, சுத்தி இருக்கு, ரொம்பவே நல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. ஒரு ஒரு சன்னோட வெர்ஷனும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு காலத்துல அவங்க வந்து அந்த ட்ரீயை போய் பாக்குறாங்க. செகண்ட் சன் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல, அந்த ட்ரீ ஃபுல்லா வந்து ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. தேர்ட் சன் என்ன சொல்றாரு, நோ, அது வந்து இட் பிளாசம்ஸ் தட் ஸ்மெல்ட், அது ரொம்ப பூ எல்லாம் பூத்திருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான பொருளை வந்து தான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு தேர்ட் சன் சொல்றாரு. இது எல்லாத்தையும் அந்த பெரியவர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். லாஸ்ட் சன் வந்து எல்லார விட வந்து டிஃப்ரெண்டா என்ன சொல்றாருன்னா, அது வந்து ரொம்ப அழகா இருக்கு, ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்ட நீங்க எல்லாருமே சொன்னது உண்மைதான், ஏன்னா நீங்க ஒரே காலத்துல எல்லாரும் போய் பார்க்கல, ஃபோர் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ்ல நீங்க போய் பாக்குறீங்க. அதனால ட்ரீ வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி லைஃப் கூட நம்ம இஷ்டத்துக்கு மற்றவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்ம மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணணும். ஒரு ஒரு காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. He told them that you cannot judge a tree or a person by only one season, and that the essence of who they are and the pleasure, joy and love that come from that life can only be measured at the end when all the seasons are up. Tree மாதிரி தான் ஒருத்தர் ஒருத்தர் வேறுபட்டு இருப்பாங்க. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்ப ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஸ்டோரியில இருந்து டாஸ்க், ஹைலைட் தி வேர்ட்ஸ் ஃபார் விச் யூ டு நாட் நோ த மீனிங். இந்த பேசேஜை படிச்சு பார்த்து உங்களுக்கு மீனிங் தெரியலனா நீங்க டிக்ஷனரியில ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரியில ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நீங்க அந்த மீனிங்கை அந்த கான்டெக்ஸ்டோட உங்களுக்கு அர்த்தம் புரியுதான்னு ஒரு வாட்டி படிச்சு பார்த்துக்கோங்க. அந்த பேசேஜை திருப்பி திருப்பி படிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.